தீப ஒளி திருநாளாக தீய சக்திகளை அழித்து மக்கள் வாழ்வில் ஒளியேற்றுகின்ற தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை பாரத தேசம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தீபாவளிடைய காரணம் அதன் பின்னால் இருக்கின்ற அர்த்தமே அசுர சக்தி சக்தி அழிக்கப்பட்ட நாள் என்று மக்களுடைய நம்பிக்கை அதனால் நாம் தீபாவளி என்று காலையிலே எழுந்திருந்து எண்ணெய் ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி பட்டாசு கொளுத்தி நண்பர்களோடும் உறவினர்களோடும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு திருநாள் ஆனால் வர வர அந்த திருநாளுடைய ஒரு ஒளியினை மங்கச் செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எல்லாத்துறையும் ஆல் ஆர்ம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பட்டாசு கொளுத்தாத ஒரு மணி நேரம் கொளுத்து ரெண்டு மணி நேரம் கொளுத்து இந்த மாதிரியாக வேறு நாட் பண்டிகைகள் வேற்று மதத்தினுடைய பண்டிகைகள் உதாரணத்துக்கு டிசம்பர் மாதம் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே இளைஞர்கள் அதாவது மிஸ்கைடட் யூத்ஸ்னே என்னால் சொல்ல முடியும் ரோட்டில் வந்து டூ வீலரில் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்து பட்டாசு கொளுத்தி இதுங்கிறதெல்லாம் யாரும் கண்டிக்கிறது இல்லை அது பற்றி யாரும் கருத்து சொல்கிறது இல்லை ஆனால் திட்டமிட்ட ரீதியில் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று ரொம்ப பேர் தவறாக கருதுகிறார்கள் இது ஏதோ மாசு ஏற்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா தொற்று வந்த வந்தவுடனே லாக்டவுன் அறிவித்தோம் அப்போ ஊடகங்கள் என்ன செய்தி பார்த்தோம் அம்ரிஸ்தரிலிருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இமயமலை தெளிவாக தெரியுது கங்கை ஜலம் குடிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றிருக்கு அப்போது இந்த மாசுகளுக்கு பட்டாசு காரணமாக இல்லை தொழிற்சாலை மாசுகள் ஆகவே அதுக்கு மாற்று கண்டுபிடிப்பது எப்படி சாயப்பட்ட இந்த கழிவு நதியில் கலக்காமல் இருந்தால் நதி சுத்தமாக இருக்கும் தொழிற்சாலையில் கழிவு கங்கையில் கலக்காதனால கங்கை அப்படி நிர்மலமாக தூய்மையாக இருக்கிறது ஆகவே நாம் நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த கொரோனா தொற்று நமக்கு பல்வேறு பாடங்களை கற்பித்திருக்கிறது அதில் ஒன்று மாசு என்பது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்றில் இருபத்தி ஏழு சதவீதம் மழை அதிகமாக கிடச்சிருக்கு காரணம் என்ன அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவோம் புரட்டாசியில் பொன்னுருகாயும் மண்ணுருக பெய்யும்னு ஆனால் சமீப காலங்களில் பத்து இருபது ஆண்டுகளாக மழை இல்லை புரட்டாசியில் ஆனால் இந்த தரம் புரட்டாசியில் நல்ல மழை இதுக்கு காரணமே மாசு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் பட்டாசு கொளுத்துவதால் ஒரு நாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுனால மாசு ஏற்படுது அது வந்து பாதிக்குதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு மட்டும் இல்லை அந்த ஒரு நாள் பண்டிகையை நம்பி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் சிவகாசி போன்ற பிரதானமாக இந்தியாவிலேயே சிவகாசி தான் அங்கே உற்பத்தி செய்கிறாங்க அவங்க வாழ்வு கிட்டு போகாதா ஆகவே மக்கள் பட்டாசு வாங்க எவ்வளோ அதிகமாக உங்களால் முடியுமோ அவ்வளோ வாங்கி குழந்தைகள் பட்டாசு விடும்பொழுது பக்கத்தில் இருங்க பாதுகாப்பு குழந்தைகளுக்கு ஆகவே பட்டாசு கொளுத்தணும் அதோடு கூட மறக்காமல் ஒரு நயா பைசாவுக்கு கூட சீன பட்டாசு வாங்கக்கூடாது அது வந்து தரம் தரங்கட்ட பொருள் என்பது மாத்திரமல்ல தேசத்துக்கு ஆபத்து விளைக்கின்ற ஊறு விளைவிக்கின்ற ஒரு செயலாகவே நாம் இந்த விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தீபாவளி கொண்டாட வேண்டும் என நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் மக்கள் வாழ்வில் ஒளியேற்றுகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களின் வழிகாட்டுதல் இருக்கின்ற அரசாங்கம் அமைவதற்கு நாம் தீபாவளி என்று உறுதியேற்போம் அதோடு மட்டுமல்ல இந்த உலகத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோவில்கள் கிடையாது அந்த கோவிலுக்கு இருக்கிற சொத்து மாதிரி உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஆனால் ஐம்பது ஆண்டுகளாக அது சூறையாடப்படுகிறது சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் வீரசோழபுரத்தில் பார்த்தோம் எண்பத்தெட்டு கோடி ரூபா பெருமானம் உள்ள சொத்த ஒரு கோடி தொண்ணூத்தெட்டு லட்சத்துக்கு அரசாங்கமே உதாரித்தனமாக அதை எடுத்துக்கிறதுக்கு ஏன் புறம்புக்கு கிடைக்காது கலெக்டரேட்டை கட்டுறதுக்கு ஆகவே இந்த தீபாவளியிலே நாம் மற்றும் ஒரு உறுதி அரசை ஆலயத்தை விட்டு வெளியேற்றுவோம் என்றும் நீங்கள் உறுதியேற்று கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்